ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆர்க் சர்வை லெவல் ரெடினு ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டஞ்சன் ரன் வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன டஞ்சன் நம்ம ரன் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைலில் பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே வந்து ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டஞ்சனை நம்ம ரன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள என்னென்ன செஸ்ட் இருக்குது, அண்ட் எத்தனை மாதிரியான ரூம்ஸ் இருக்காங்க, அண்ட் அந்த ரூம்ஸ்குள்ளே எந்த மாதிரியான க்ரீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள எப்படி டிஃபீட் பண்ணுறோம், அண்ட் அந்த ரூம்குள்ளே எந்த மாதிரியான செஸ்ட் இருக்கு, அண்ட் எத்தனை விதமான ட்ராப்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறோம், அண்ட் பாஸ் டெலிபோர்ட்டருக்குள்ளே யார் வர அவங்களை எப்படி டிஃபீட் பண்ணி அந்த டஞ்சனை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த டஞ்சன் நம்ம ரன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்திருக்க டஞ்சனை தான் கைஸ் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக் வந்திருக்க டஞ்சனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சார் ஆஃப் ஃபுல் குயின். இது வந்து ஒரு ஐஸ் டஞ்சன் தான், பட் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா ஹார்டில் இருக்கக்கூடியது. அண்ட் இந்த ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை விதமான ட்ராப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஆக்ஸ் இருக்குது, வால் ட்ராப் இருக்குது, அண்ட் ஐஸ் ஜம்ப் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ராப்பாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் சாரஃபுல் குயின் ஐஸ் டஞ்சன் ஹார்ட் டிஃபிகல் இருக்கக்கூடிய டஞ்சனை நம்ம ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற வீடியோவில் பொறுத்துக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்கெட் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் தி சார் ஆஃப் ஃபுல் குயின் அப்படிங்கிற ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் நம்ம எங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆப்ளஸ்ல தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீக் வந்திருக்க டஞ்சனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சார் ஆஃப் ஃபுல் குயின். இது வந்து ஒரு ஐஸ் டஞ்சன் அண்ட் ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய டஞ்சன் தான். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர் லோட்னு பார்த்தீங்கன்னா, டெக்கில் தாப்பஜரா சேடல், டெக்கில் செஸ்பீஸ், டெக்கில் ரைஃபிள் அண்ட் ஃபர் கேப் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த நாலு தான் நம்மளுக்கான ஃபியூச்சர் லூட். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்பான் லொக்கேஷன் வந்துச்சு. அண்ட் ஸ்பான் லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு வழி தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி டோர் இருக்கக்கூடிய இடம். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு வழியில் போயிடலாம். ஸோ நீங்கள் இந்த மேப் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியது முனையே முன்னணி விதமான ட்ராப் தான். அண்ட் ஐஸ் ஆக்ஸு, அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் ஆக்ஸ் கைஸ். அண்ட் ஒரு ஐஸ் ஆக்ஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான ஒரு வால் ட்ராப்பு அண்ட் ஒரு ஐஸ் ஜம்ப். அண்ட் ஐஸ் ஆக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் ட்ராப்பும் ஒன்று ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த டஞ்சனை ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட முடியும். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏழு ரூம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு செஸ்ட். இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டோட பிளாட்ஃபார்ம் சேடல். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் சேடல், அதாவது இது வந்து ஒரு சேடலுக்கான செஸ்ட்டு. ஸோ இந்த சேடலுக்கான செஸ்ட் நீங்கள் எடுக்கணும்னா இந்த ஐசாக்ஸ் ஒன்றை கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சேடல் செஸ்ட் தேவைப்படுதுன்னா இந்த ஐசாக்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணி வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு ஐசாக்ஸை நீங்கள் கிராஸ் பண்ண தேவையில்லை. இன்னொரு ஐசாக்ஸ் வந்து ப்ரீமியம் செஸ்ட் இருக்கிறதுக்கான இடம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் செஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக ஒரு ஐசாக்ஸ் கிராஸ் பண்ணாலே போதும். ஆனால் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியதே ரெண்டே ரெண்டு ஐசாக்ஸ் ட்ராப் தான். ஸோ அதில் ஒன்று வந்து சேடல் செஸ்ட் இருக்கிறது, அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீமியம் செஸ்ட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செஸ்ட் வந்து சேடல் செஸ்ட் தான். ஸோ இது நீங்கள் எடுத்தாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வீடியோ போடணுன்றதுனால நம்ம எல்லா செஸ்ட்டையும் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். பட் நீங்கள் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ரூமு. இந்த ரூம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, காம்பிஸ் தான் வரானுங்க. ஸோ காம்பியும் நார்மல் ரெகுலர் சைஸில் இல்லை கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் வைல்டில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருப்பானே. இந்த இடத்துல டஞ்சினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான சைஸில் பெரிய சைஸில் இருக்கானுங்க. ஸோ இவங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளால் ரிவைவ் பண்ணி டேர்ம் பண்ணிக்க முடியும். பட் நார்மல் வைல்ட் சைஸ் தான் வருவானுங்க நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த காம்பியோட வரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு வயசு 10-15 காம்பிஸ் வரானுங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஹை லெவல் ஸ்வாட், ஹை லெவல் டேமேஜ் தரக்கூடிய ஸ்வாடோ இல்லை பைக்கோ இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு ரூமுக்கில் நம்ம ஃபஸ்ட்டு லெவலில், அதாவது ஃபஸ்ட்டு வேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரெண்டாவது வேவ் தான். ஸோ இந்த வேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கில் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த காம்பியோட ரூம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோருக்கான கீ எடுக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரூம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரூம் தான். அந்த ரெண்டு ரூமை கம்ப்ளீட் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற அஞ்சு ரூம் வந்து நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு காம்பி தான் இருக்குது, அவனை கில் பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலி அவனையும் கில் பண்ணி இந்த ரெண்டு வேவையும் கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ தி சார் ஆஃப் ஃபுல் குயின் அப்படிங்கிற ஐஸ் டஞ்சன் ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய டஞ்சனோட ஃபஸ்ட்டு ரூமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடும். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பாத்வேஸில் என்னென்ன கிரீச்சர்ஸ் பண்ணாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான டூடோ க
கைரோக்கு அண்ட் பெலகர்னஸ் பண்ணாங்கிறாங்க. அண்ட் இது வந்து ரெண்டாவது செஸ்ட்டுக்கு. ஸோ இந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ஹீமோஸ்டாட்டிக் சீரம் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் சில செஸ்ட்லாம் செஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சன் ரொம்ப ரொம்ப சின்ன டஞ்சன் வச்சுக்கலாம். அண்ட் செஸ்ட்டு எடுக்கிறதுக்கான லென்த்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு ஒரு செஸ்ட்லேருந்து இன்னொரு செஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள் தான் தூரமாக இருக்குது. தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே பக்கம் பக்கம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன டஞ்சன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாமே கிட்ட தான் இருக்குது. பட் செஸ்ட் எடுக்கிற இடம் மட்டும் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு. அண்ட் இது மூணாவது செஸ்ட், இதில் வந்து ரெண்டு ஸ்டிமுலண்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு செஸ்ட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அஞ்சுலேருந்து எட்டு செஸ்ட் கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ணி போயிடலாம். ஸோ ஃபெசிலிட்டி டோர் கணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஃபெசிலிட்டி டோர் நம்ம ஸ்பாண்ட் லொக்கேஷன் தான் அங்கே போக போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் லெஃப்ட் ஹண்ட் சைடில் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோர் இருக்குது. ஸோ எடுத்த இடத்துலேருந்தே திரும்பி போக வேணான்றதுனால ஃபெசிலிட்டி டோர் கணக்கி எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி அங்கே போயிடலாம். அடியது வந்து நம்மளுக்கு ஸ்பைனோசரஸ் ஸ்டாச்சு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட். ஸோ இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ப்ரீமியம் செஸ்ட் இருக்குது. அதில் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இன்னும் ரெண்டு கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒன்றுத்தில் நம்மளுக்கு ஸ்பைனோசரஸோட ஸ்டாச்சு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா என்டியூரஸ்ட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி கன்சியூபிள்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்க்கான ஆமோஸ் கிடைக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து ஏரியல் சிம்பியாட் பிளாக் பல் ஃப்ராக் ஃபீட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சோலோவில் ப்ளே பண்ணுறீங்கன்னா சேவ் அண்ட் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல லூட் கிடைக்கும். ஸோ டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பிளக் ஃபேக்டர் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பைனோசரஸ் ஸ்டாச்சு இப்போது நம்மளுக்கு ப்ரீமியம் செஸ்ட்டில் கிடச்சிருக்குன்னா நீங்கள் அடுத்த டைம் ரன் பண்ணும்போது அதுவே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. கைஸ் வேறு தான் கிடைக்கும். ஸோ ஒரு டைம் கிடைச்சதே மறு டைமும் கிடைக்கின்றது அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் செஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மைனர் ஹீமோஸ்டாட்டிக் சீரம் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாலு மைனர் ஹீமோஸ்டாட்டிக் சீரம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லா செஸ்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபெசிலிட்டி டோர் கீ இருக்கிற இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்பாண்ட் லொக்கேஷன் போயிடலாம். ஏன்னா வந்த இடத்துல திரும்பி போகிற மாதிரி இருக்கும் அதனால். அண்ட் இந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோட சேடல் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ ஆர்த்தோவோட சேடல் தேவைப்படுதுன்னா இந்த செஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது ஆர்த்தோவோட சேடல் மட்டும் இல்லை, உங்களுக்கு சேடல் செஸ் தான். ஸோ உங்களோட லக்க பொறுத்து எந்த எந்த கிரீச்சரோட சேடல்ன்றது நம்மளுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹை லெவல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஹை லெவலில் டேர்ம் பண்ணக்கூடிய கிரீச்சரோட சேடலும் உள்ள டஞ்சனுக்குள்ளே இருக்கலாம். ஸோ டஞ்சன் ஒரு 40 லெவல் மேலே போனாலே 45 லெவல் நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்தாலே உங்களால் டஞ்சன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டஞ்சன் அந்தளவுக்கு கஷ்டமான டஞ்சன்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன் தான். ஐஸ் ஜம்ப்பும் ஐஸ் ஆக்ஸும் பார்த்தீங்கன்னா அண்ட் வால் ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாகவே ட்ராப் தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் டிஃபீட் பண்ணி இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ரன் பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன் தான். அண்ட் இந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊலி ரெய்னோட சேடல் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சேடல் செஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் இருக்குது இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு கிட்டத்தட்ட ஒரு 10 செஸ்ட் எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 4 சேடலுக்கான செஸ்ட் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு சேடல் செஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டஞ்சனில். அண்ட் ப்ரீமியம் செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கோம், அதில் நம்மளுக்கு ஸ்பைனோவோட ஸ்டாச்சு தான் கிடச்சிருக்கேன். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ரீமியம் செஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் சில செஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரூம் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்பாண்ட் லொக்கேஷன் போயிடலாம். ஏன்னா அந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோர் கீ இருக்கிற செஸ்ட் வந்துடும். ஸோ அந்த கீயை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்பாண்ட் லொக்கேஷன் வந்துடலாம். ஏன்னா திருப்பி நம்ம வந்து வழியே போக தேவையில்லை. ஸோ டைமும் ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம டேரெக்டாக இங்கேருந்து நம்ம ஸ்பாண்ட் லொக்கேஷனுக்கு வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் தான் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோர் இருக்கிற இடம். ஸோ அங்கே போய் நம்ம அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ரூம்ஸ் மிச்சம் இருக்கிற க்ரீச்சர்ஸ் இங்கே இங்கே இருக்கு மிச்சம் ட்ராப் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இது தாங்க நம்மளுக்கான ரெண்டாவது ரூம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேபர் டூத் அண்ட் ரெண்டு உல்ஃபர் வரானுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாலு கிட்டத்தட்ட நாலு எட்டு சேபர் டூத் அண்ட் எட்டு உல்ஃபர் வரானுங்க. ஸோ உல்ஃபை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் நின்று அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊழிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண வருவான். ஸோ பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டைம் இருக்கும், அவனை ஈஸியாக கீல் பண்ணிடலாம். பட் சேபர் டூ ஸ்பானான அடுத்த செகண்ட் நம்மளை அட்டாக் பண்ண வருவான். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டஞ்சனை இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும். நம்மளால் நார்மல் ஸ்பீடோட நம்மளோட நார்மல் மூவ்மெண்ட் ஸ்பீடு 200 இருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம க்ரீச்சர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுவோம். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸோ அந்த ரெண்டு பேர் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இந்த தி சாரோஃபுல் குயின் அப்படிங்கிற ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சனோட ரெண்டாவது ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 7 ரூமில் 2 ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காம்பியோட ரூமும் அண்ட் சேபர் டூத் அண்ட் உல்ஃபோட ரூம் ரெண்டாவது ரூம். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வேவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குல்ஃபை கில் பண்ணாலே போதும், 3 வேவ் கம்ப்ளீட் ஆனது தான். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இன்னும் ஒரே ஒரு வேவ் தான். ஸோ இந்த வேவ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும்.
இந்த டஞ்சனோட ரெண்டாவது ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஃபைனலாக நம்ம சேபர் டூத்தோட இம்ப்ளான்ட் எடுத்திருக்கோம். ஸோ ரிவைவ் பண்ணி டம்ப் பண்ணி அவனோட ப்ரீடிங் பார்க்குறதுக்காக. ஸோ ஆல்ஃபாபெட் ஆர்டரில் நம்ம ப்ரீடிங் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம், ப்ரீடிங் சீரீஸை. ஸோ அதில் நம்ம இப்போ வந்து கேலி மெம்பர்ஸ் தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஸோட ஆல்ஃபாபெட் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து அப்ரண்டிஸில் ஷார்ட் கன் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ நீங்கள் இப்போ அதெல்லாம் யூஸே பண்ணுறதுலாம் நம்மள்கிட்ட ஏற்கனவே பம்ப் ஆக்ஷன் ஷார்ட் கன் ஒரு ஹை லெவல் டேமேஜ் தரக்கூடிய கண்ணே இருக்குது. ஸோ நம்ம அவனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லக் ஃபேக்டரை பொறுத்தாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லூட்லாம் அமையும். ஸோ நம்மளோட லக்கை பொறுத்து தான் நம்மளுக்கு அமைய போகுது. ஸோ அதனால் நீங்கள் சேவ் அண்ட் ரிஜிஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் அகைன் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல லூட் கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த 50 அட்வான்ஸ் புல்லட் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்பன்கான ஆமோஸ் கிடைக்கலாம் நம்மளுக்கு ஏரியல் சிம்பியர் பிளாக் பெல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஸோ சேவன் ரெஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 5 பிரிக் பேவல் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட், நம்மளோட லக்குக்கு பிரிக் பேவல் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இன்னும் ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபெசிலிட்டி டோருக்கான கீ இங்கே தான் கைஸ் இருக்குது. ஸோ சேபர் டூத்தோட ரூம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபெசிலிட்டி டோருக்கான கீ எடுக்க முடியும். ஸோ ஃபைனலி நம்ம ஸ்பான் லொக்கேஷனும் வந்தாச்சு. ஸோ ஸ்பான் லொக்கேஷன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி டோர் இன்னும் கிடைக்கல. ஸோ ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நம்மளுக்கு ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே யார் க்ரீச்சர்ஸாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேப்டர்ஸ்க்கான ரூம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேவுக்கு 3 ரேப்டர்ஸ் வரானுங்க. ஸோ ஈஸியாக கீல் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அண்ட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணி நம்ம மேலே உட்காந்து அடிக்கிற அட்டாக் தான் இருக்கும். ஸோ இந்த அட்டாக்ல நம்மளுக்கு ஹெல்த்தும் குறையும் அண்ட் நம்மளோட ஆர்மரும் முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு வேவுக்கு கிட்டத்தட்ட 3 ரேப்டர்ஸ் தான் வரப்போகிறானுங்க. ஸோ 4 வேவ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே இது வந்து ஒரு ஐஸ் டஞ்சன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சில டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரூமுக்கும் சில ட்ராப் இருக்கும். ஸோ ரூமோட தன்மைகளும் வேறுபடும். ஸோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆர்மர் இன்எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு இடத்துல ஆர்மர் பாதி தான் யூஸ் ஆகும், பாதி யூஸ் ஆகாது. சில இடத்துல நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும், சில இடத்துல டெம்பரேச்சராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும், சில இடத்துல டெம்பரேச்சரை லோ பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி சில ட்ராப்பும் ரூமுக்கு ரூமோட ரூமின் தன்மைகளும் பொறுத்த இருக்கும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 30 சிம்பிள் புல்லட் ஆமோ தான் கொடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்துருவோம். அண்ட் இந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ளூ பிரிண்டில் டெக் ரேம்ப்பு. ஸோ இதுதான் கேஸ் நம்ம டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டு. ஸோ டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ராப்டரோட ரூம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஐசாக்ஸ் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 ஐசாக்ஸ் லகேஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 ஐசாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் 2 கிராஸ் பண்ணி ஆகணும், அதில் 1 கிராஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா 1 வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சேடல் செஸ்ட்டை எடுக்கிறதுக்கு, மற்றது பார்த்திங்கன்னா மற்ற 2 நார்மல் செஸ்ட்டை எடுக்கிறது தான். 1 நார்மல் செஸ்ட் எடுக்கிறதும், இன்னொன்று வந்து ப்ரீமியம் செஸ்ட்டுக்கானதும். ஸோ நீங்கள் 2 செஸ்ட்டு 2 ஐசாக்ஸ் கிராஸ் பண்ணி தான் போயாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இந்த ஐசாக்ஸை கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே நம்மளுக்கு ஒரு ரூமும் இருக்குது. ஸோ இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ண தான் அடுத்தடுத்த ரூமுக்கு போக முடியும். ஸோ இந்த ரூமுக்குள்ளே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்த்தோ தான் வரானுங்க. ஆர்த்ரோப்ளூரா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுங்க தான் வரப்போறானுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இவனுங்க வந்து நம்மளோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ரூமு. ஸோ நம்மளோட ஹெல்த்து குறையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 ஆர்த்தோ தான் வருவானுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வரவன் ஒரு கம்மியான லெவல், அதுக்கடுத்து வரவன் கம்மியாக அதிகமான லெவல், அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே வருவானுங்க. ஸோ 4 ஆர்த்ரோ. ஸோ ஈஸியாக கில் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இவனோட அந்த ஸ்பிட் அட்டாக் மட்டும் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே போதும். அவன் துப்புற அட்டாக்ல நம்மளோட மெட்டல் அதிகமாக உடைக்கக்கூடிய தன்மை அவனோட அந்த பாய்சன் அட்டாக்ல இருக்கு. ஸோ அவன் துப்புறதுலேருந்து தப்பிச்சாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம ஆர்த்தோட ரூமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 4 ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆர்த்தோட ரூமில் எந்த ஒரு செஸ்ட்டும் இல்லை. ஸோ அந்த செஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு அடுத்தடுத்த ரூமுக்கு போய் தான் ஆகணும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீல்டு தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு வால் ட்ராப்பு. ஸோ இந்த வால் ட்ராப் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். இது வந்து சிங்கிள் டேப் வால் ட்ராப்பு தான் நினைக்கிறேன், ஒரு வாட்டி அடிச்சுட்டு மற்ற டைம் சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. இது என்ன தான் ஒரு ஹார்ட் டிஃபிகல்ட் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சனாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன் தான். அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கான கார்னோ வந்து ஜெகர்நெட்டு அண்ட் மினியன்ஸாக வரக்கூடியவனுங்க காம்பி. ஸோ கார்னோவோட ஹெல்த் பார்த்திங்கன்னா 5544 கிட்டத்தட்ட ஹை லெவல். நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ளே பண்ணுறது ஈஸி கேஷுவல் தான். ஸோ ஹையஸ்ட் லெவலில் 30 தான். ஸோ டஞ்சனுக்குள்ளே எல்லாமே ஹை லெவலில் தான் ஸ்பான் ஆகும். ஸோ அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து காம்பியும் அண்ட் ஜெகர்நெட்டாக இருக்கக்கூடிய காரணமும் தான் வராங்க. ஸோ அவங்களை ஈஸியாக கில்லும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 செஸ்ட் இருக்குது. இந்த ரூம்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 செஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 3 செஸ்ட்டையும் எடுத்துகிறோம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான சிட்டின் கான்லெட் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு செஸ்ட்டும் இறையே. ஸோ அந்த செஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஐசாக்ஸ் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐசாக்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ரீமியம் செஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஐசாக்ஸ் ட்ராப்பை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ட்ராப் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராப் நான் எப்போ ஐசாக்ஸ் கிராஸ் பண்ணாலும் ஜூம் அவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25% வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கார்னராக போய் உட்காந்து பொறுமையாக கிராஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஐசாக்ஸ் ட்ராப்பை வந்து கிராஸ் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. நான் இப்படி தான் கேஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அண்ட் குயிக்காகவும் நம்மளால் கிராஸ் பண்ணி போயிட முடியும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஸ்டாண்டு. ஸோ கிட்டத்தட்ட 3 ப்ரீமியம் செஸ்ட்டில் 5 கிரேவல் அந்த கிரேவல் பேவலும் அண்ட் ஒரு ஆர்மர் ஸ்டாண்டும் ஒரு ஸ்பைனோட ஸ்டாச்சும் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் டெக் ஸ்ட்ரக்சர் லூட்டில் நம்மளுக்கு டெக்கில் ரேம்ப் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் ஃபியூச்சர் லூட் கிடைக்கல. ஸோ ஃபியூச்சர் லூட்லாம் கடைசியாக ரூம் இருக்கும்போது அந்த ரூம் கம்ப்ளீட் பண்ண தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எத்தனை ட்ராப் கிராஸ் பண்ணியிருக்கோம்னா 3 ஐசாக்ஸ் ட்ராப்பை கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வால் ட்ராப்பையும் கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இருக்கக்கூடியது இன்னும் ஒரே ஒரு ஐஸ் ஜம்ப் தான். ஸோ அதையும் நம்ம இன்னும் கூடிய வரையில் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜெகர்நெட் கார்னோ அண்ட் காம்பி மினியன்ஸாக இருக்கக்கூடிய ரூம் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக கில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு இன்னும் 2 ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 5 ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா காம்பி, சேபர் டூத் அண்ட் உல்ஃப் அண்ட் ஆர்த்தல் ஃப்ளோரா அண்ட் ராப்டர் அண்ட் கார்னோ அண்ட் காம்பியோட ரூம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 ரூம் தான் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த டஞ்சன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் இதுதாங்க சார் ஒரு ரூம். இந்த ரூம்குள்ளே யார் வரும்னு பார்த்தீங்கன்னா உள்ளி ரைனர்ஸ் தான் வரானுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வியூவுக்கு 3 உள்ளி ரைனர்ஸ் வரானுங்க. ஸோ ஈஸியாக கில் பண்ணிடலாம், அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்னா நின்று கில் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ரூமும் நம்மளோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ரூம் தாங்க. ஸோ இந்த டஞ்சனை பொறுத்ததைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹார்மர் இன்எஃபெக்டிவ் ரூம் இன்னும் ஒரு ரூம் கூட நம்ம கிடைக்கி பார்க்கல. ஸோ டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ரூம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வேவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு வேவ் தான் இருக்குது, அதுவும் ஃபைனல் வேவ். ஸோ இந்த வேவில் இருக்கக்கூடிய ஒளி ரைனர்ஸ் கில் பண்ணாலே போதும், இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இவனுங்கிறது கொஞ்சம் அட்டாக் வந்து கொஞ்சம் பார்த்து அடிப்படாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இவனோட அட்டாக் கொஞ்சம் அதிகமான ஹெல்த்தையும் நம்மளோட ஆர்மரை உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி உள்ளிரைனோட ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஸோ உள்ளிரைனரோட ரூம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 வழி போகுது, லெஃப்ட்டில் ஒரு வழி, ரைட்டில் ஒரு வழி. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூம் இருக்குது, அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சில செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டில் போய்ட்டு இருக்கிற எல்லா செஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அடுத்தடுத்து என்ன ரூம்ஸ் இருக்குது அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூமுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் ரூம் தான் இருக்க போகுது. ஸோ அது ஒரே ஒரு ரூம் தான். ஸோ அந்த ரூம்குள்ளே தான் நம்மளுக்கான பாஸோட டெலிபோர்ட்டர் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம ரைட் சைடில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 செஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 செஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து திருப்பி நம்ம உள்ளிரையனோட ரூமுக்கு வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கடைசி ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேத்வேஸில் என்னென்ன கிரீச்சர்ஸ் பண்ணாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூடோ, கைரோக்கு அண்ட் பலகர்னஸ். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஈரில் தேவைப்படுறாங்கன்னா இவங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிவைவ் பண்ணி டேம் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ரிவைவ் பண்ணி டேம் பண்ண முடியும். பட் அதுக்கு ஆம்பர் செலவாகும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கான சேடல் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இன்னும் சில செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக உளிரினோட ரூமுக்கு போயிடலாங்க. ஏன்னா திருப்பி வந்த வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு எடுக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப சின்ன டஞ்சன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு செஸ்ட்டு எடுக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டஞ்சன் தான் கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு ஐஸ் ஜம்ப் இருக்குது. இதுதான் கைஸ் ஃபஸ்ட் ஐஸ் ஜம்ப். ஸோ ஃபஸ்ட் ஐஸ் ஜம்ப்பும் இது தான் அண்ட் லாஸ்ட் ஐஸ் ஜம்ப்பும் இது தான். ஸோ உங்களுக்கு கிராஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுறதுக்கு
கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேவ் அண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோலோவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நம்ம மல்டிப்ளேயர் அதாவது சர்வரில் அப்ளை பண்ண தான் நம்ம சேவ் பண்ண முடியாது, அதே நீங்கள் சோலோவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த டஞ்சன் ஈஸியாக ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஐஸ் ஜம்ப் அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் கிராஸ் பண்ணிட முடியும். அண்ட் இந்த ஐஸ் ஜம்ப் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஒரு நாலு செஸ்ட் இருக்குது. ஸோ அந்த நாலு செஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அண்டு அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன ரூம் இருக்குது அண்ட் அடுத்து என்ன இடத்துக்கு போகலாம் அண்ட் பாஸ்டலி போட்டிருக்கலாம் யார் வரான்றதுலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த நாலு செஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு செஸ்ட் அங்கேயும் சொல்லிச்சிடலாம். ஸோ இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கான சேடல், அதாவது அரணியோட சேடல் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, ரெண்டு செஸ்ட்டும் சேடல் செஸ்ட் தான், அதில் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு அரணியாக தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு மூணு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிப்போம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா குட்ஸிலோட பிளாட்ஃபார்ம் சேடல். ஸோ இது எல்லாமே சேடல் செஸ்ட் தான் நினைக்கிறேங்க. ஸோ பட் நீங்கள் இங்கே இருக்கிறதுலாம் ஃபியூச்சர் லூட்டுக்கான செஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை அதனால் நீங்கள் இந்த செஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ரேப்டருக்கான சேடல். ஸோ இந்த மூணு செஸ்ட்டுமே நம்மளுக்கான சேடல் செஸ்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட நாலு செஸ்ட்டு, அஞ்சு செஸ்ட்டில் நாலு செஸ்ட்டு வந்து சேடல் செஸ்ட்டு. அண்ட் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய செஸ்ட் தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் லூட்டு. இதில் என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டேப்பஜராவோட சேடல், டெக் சேடல் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தண்ணி குடிக்கிற இடமும் இருக்குது. ஸோ இங்கே தண்ணியும் குடிச்சலாம். ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக உள்ளிரேனோட ரூமுக்கு தான் போகணும். ஸோ அதனால் அங்கே போயிடலாம் கைஸ். ஏன்னா திருப்பி நம்ம வந்த வழியிலே போக தேவையில்ல. ஸோ அதனால் டேரெக்டாக உள்ளிரேனோட ரூமுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து உள்ளிரேனோட ரூமுக்கும் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்த வழியிலே திருப்பி போனதுனால நம்ம டேரெக்டாக ஃபியூச்சர் லூட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம உள்ளிரேனோட ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளிரேனோட ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வழியும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வழியும் போச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாக ரைட்டில் போயிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உள்ள இருக்க செஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் ஃபைனல் ரூமு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அரணியோஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் அரணியோட சேடல் தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தீங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஸ்பைடர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேவுக்கு ரெண்டு ஸ்பைடர் வரானுங்க. ஸோ இது வந்து ஆர்மர் இன்எஃபெக்டிவ் ரூம். ஸோ இந்த ரூமை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆர்மர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஒரு வேவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வேவு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கில் பண்ணிடலாம், அது அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வேவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வரக்கூடியது மூணாவது வேவு கைஸ். ஸோ இந்த மூணாவது வேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மூணு வேவ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அரணியோட வேவ் வந்து அரணியோட ரூமில் கிட்டத்தட்ட மூணே மூணு வேவ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்பைடர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்டாக கில் பண்ணிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா த சரா ஃபுல் குயின் அப்படிங்கிற ஐஸ் டஞ்சன் ஆர்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய டஞ்சனு இருக்கிற எல்லா ரூமும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம், எல்லா செஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து பாஸ் டெலிபோர்ட் இருக்கிற இடம் தான். ஸோ பாஸ் டெலிபோர்ட் இருக்கிற போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது டியூஸ்டே ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வீக்லி டஞ்சன் ஆன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எலமெண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஜெனட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்பைடர் மாதிரி இருப்பான். ஸோ இவனை கில் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் டெலிபோர்ட்டர் பாத்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெப்ப நிறைய இருக்கும். அண்ட் பாறை ரெண்டு பாறை இருக்கும், அதுக்கு நடுவில் உங்களுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கான இடம் இருக்கும். ஸோ அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டீங்கனாலே போதும், அவன் அங்கே வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டான், அந்தளவுக்கு அவன் நம்ம கிட்டையும் வரமாட்டான். அவன் வந்து அந்த தூக்கி போடுற அந்த பாய்சன் அட்டாக்கும் அண்ட் நம்ம அவனோட மினியன் அட்டாக்கும் தான் இருக்கும். ஸோ இவனுக்கான மினியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸ் தான் வருவானுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட்டாக கில் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு பிரச்சனை கிட்டத்தட்ட 60,000 HP இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஹெல்த் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கில் பண்ணி முடிச்சிடும். ஸோ இவன் விடுற பாய்சன் அட்டாக்கும் நம்மளுக்கு வந்து அட்டாக்கே ஆகலை. அண்ட் இவன் கொடுக்குற மினியனும் அவன் எங்கேயோ தான் இருக்க போகிறான், நம்மளை வந்து அட்டாக் பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவனை கில் பண்ணி முடிச்சோம். கிட்டத்தட்ட 60,000 HP இருந்து கிட்டத்தட்ட 10,000 கிட்ட கொண்டு வந்துட்டும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ FPPலேருந்து அதாவது தேர்ட் பர்சன் வியூலேருந்து ஃபஸ்ட் பர்சன் வியூவுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்மளால் இவனை ஈஸியாக டிஃபீட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் கேஸ் எனக்கான ட்ரிக்கு. ஸோ காணான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாறை இருக்கும். ஸோ அந்த பாறைக்குள்ளே வந்து இவன் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம ப்ரூட் ஜெனட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாஸ் ஸோ இவனையும் நம்ம டிஃபீட் பண்ணி இந்த தி சாரோ ஃபுல் குயின் அப்படிங்கிற ஆர்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் நம்ம ரன் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பாத்வேஸில் என்னென்ன கிரீச்சர்ஸ் காணாதுன்னு பார்த்தீங்கன்னா டூடோ, கைருக்கு, பெலகர்னஸ், ஸோ இவங்களாம் உங்களுக்கு ஈரில் இருக்கப்புறம் இவங்களை கில் பண்ணி ஒரு இம்ப்ளான்ட் எடுத்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி டர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ரூம்ஸில் யார் யாரும் பார்த்தீங்கன்னா ராப்டர்ஸ் வரானுங்க, ஆர்த்தல் ஃப்ளோரா வரானுங்க, சேபர்டூத்தன் உல்ஃபு, காம்பி, ஜெகர்னட், கார்னோ, காம்பி, உள்ளிரினோஸ் அண்ட் அரணியோ, அதாவது ஸ்பைடர்ஸ் வரானுங்க. ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஈரில் தப்புறாங்க, இவங்களெல்லாம் கில் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி டேம் பண்ணிக்க முடியும். அண்ட் கிட்டத்தட்ட ட்ராப்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐஸ் ஆக்ஸும் ஒரு ஐஸ் ஜம்ப்பும் ஒரு வால் ட்ராப்பும் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்டாக கில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும்
தி சாரோஃபுல் குயின் அப்படிங்கிற ஐஸ் டஞ்சன் ஆர்ட் டிஃபிக்கில் இருக்கக்கூடிய டஞ்சன் நான் எப்படி ரன் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அண்ட் எந்தெந்த செஸ்ல என்னென்ன கிடச்சிருக்கேன், அண்ட் எந்தெந்த மாதிரியான ரூம்ஸ் இருக்குது, அவங்க எப்படி டிஃபீட் பண்ணியிருக்கோம், அண்ட் பாஸை நம்ம எப்படி டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்ன டிப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க அவன் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.